வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 6 செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. செம்ம காமெடியா இருக்கு. இன்னைக்கும் கமல் சார் கோமாலிய வச்சு செஞ்சு விட்டுருக்கிறாரு. இங்க பர்சனல் அட்டாக் பண்றது யார் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. யார் யாரு அப்படின்னு கேட்கறத விட யாருன்னே கேட்டிருக்கலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமா எல்லாருமே யாரா சொல்லுவாங்கன்னு தெரியும். இங்க இன்னொன்னு இருக்கு, உடனே இந்த உருட்டு கூட்டம் ஏலியன்ஸ் கூட்டம் கதற ஆரம்பிச்சிருப்பானுங்க. இந்நேரம் உருட்ட ஆரம்பிச்சிருப்பானுங்க. அங்க பாருங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் 10 பேர் சேர்ந்து கரெக்டான ஆன்சரை சொன்னா அந்த ஆன்சர் தப்பாயிடுமாடா? அதுவும் கரெக்டு தான்டா. எல்லாருமே ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. ரச்சிதா சொல்றாங்கல்ல அசீம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அங்க ஆரம்பிச்சு கதிரவன் மாமா கோவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் லாஸ்ட் வீக்ல இருந்தே கதிரவன் ஒரு மாதிரி தான் இருக்கிறாருல. அதாவது ஃபைனல் டாஸ்க்கு முன்னாடி அங்க ஒரு இஷ்யூ ஆச்சு இல்ல, ஸோ அதுல இருந்தே ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு குறைய நம்ம சொல்லிட்டோம்னா போதும் சார், உடனே வந்து சேஃப் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சார் அப்படின்னு சொல்லிட்டு. அது வழக்கம் தான், யார் சொன்னாலுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இவருடைய பர்சனல் அட்டாக் லிஸ்ட்ல எப்பவுமே இருக்கிறது, கன்சிஸ்டண்டா இருக்கிறது விக்ரமன். மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க லிஸ்ட் ஆள் மாத்திக்கிட்டே இருப்பா. அப்படிதான் நேற்று ஏடிக்கேவும் வச்சு. அப்படி இப்போ ஏடிக்கே பாத்தீங்கன்னா பயங்கரமா அவருக்கு கான்ஃபிடென்ட் வந்து பூஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி விக்ரமன் சொல்றாருல, தொழில் சார்ந்து வந்து இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்றாரு அப்படின்னு. அது நிறைய பண்ணிட்டா அப்படி, அது ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா. ஸோ இந்த கோமாளியை பொறுத்தவரை நம்ம ஏதாவது ஒன்று ரெண்டு உதாரணம்னா நம்ம ஞாபகப்படுத்தலாம். அது ஒவ்வொரு நாளுமே உதாரணம் தானே, அது எதுக்கு ஞாபகப்படுத்தணும்? ஸோ எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அப்பட்டமா இங்கே ஏடிக்கே பொறுத்தவரை அவருடைய கான்ஃபிடென்ட் நல்லாவே பூஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் சார், டிஸ்டர்ப் பண்ணுறான் சார் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே அது நல்லாவே தெரியுது. நான் ஏற்கனவே ரொம்ப முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், கோமாளியே கோமாளி வழியிலேயே அடிக்கிறதுக்கு சரியான ஆள் பார்த்தீங்கன்னா ஏடிக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு. விக்ரமன் பார்த்தீங்கன்னா அவர் தன் நிலையிலிருந்து இறங்காமல் இருக்கணும் அப்படின்னு தான் அவர் இருப்பார். ஆனால் இறங்கி அடிக்கணும் அப்படின்னா அது ஏடிக்கே தான் கரெக்டு கோமாளியை பொறுத்தவரை. ஸோ அப்படி பார்க்கும்போது இறங்கி நல்லாவே சம்பவம் பண்ணுறாரு. இங்கே பர்சனல் அட்டாக் பண்ணதே நானே நிறைய தடவை பார்த்துருக்கிறேன் சார் அப்படின்னு தான் சொல்கிறாரு. பர்சனல் அட்டாக்குங்கிறது எதிரில் பண்ணுறது தான், அதுக்கு நான் சாட்சின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. அதுக்குள்ளே கோமாளிக்கு பயம் பதட்டம் வந்துருச்சு. ஐயோ, தனியாக பேசினது எல்லாத்தையும் வந்து இங்கே போட்டு கொடுத்துருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சார் ரச்சிதாவை பற்றி பல நேரங்களில் நான் வந்து நேரடியாக எதிரில் தான் சார் பேசியிருக்கிறேன் அப்படின்னு உளறிட்டு இருக்கிறேன். அப்படி எதிரில் பேசுறது தான் பர்சனல் அட்டாக், தனியாக போய் பேசுறது யார் பர்சனல் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட புரியல, அதான் பயம் அதிகமாகிடுச்சுன்னா இப்படி தான் உளர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த பயம் பதட்டம் நல்லாவே தெரியுது கோமாளிக்கிட்ட. கமல் சார் வந்து அட்வைஸ் பண்ணுறாருல, கமல் சாருக்கே நல்லாவே தெரியுங்க, ஒரு குறைய வந்து சுட்டி காட்டினாங்கன்னா அதை திருத்தத்துக்கு ட்ரை பண்ணுங்களேன், வாக்குவாதம் பண்ணி அதில் ஜெயிச்சிங்கன்னா அதை பற்றி யோசிக்கிறத நம்மளே நிறுத்திடுறோம் அப்படின்னு கமல் சார் ரொம்ப சாஃப்டாக அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் நல்லாவே தெரியும் கோமாளி திருந்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சொல்கிறாருன்னா உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்துக்காக அதோட சேர்த்து ஏலியன் கூட்டத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் திருந்தனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த நல்ல நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நாசிஸ்டிக் கேரக்டரெல்லாம் அடிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ராட்சசன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் அழகாக ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே சைக்கோ வந்து கொலை பண்ணிடுவான், ஆனால் அந்த கொலை நடந்ததா நம்ம வெளியே வந்து சொல்லக்கூடாது, அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்படி ரியாக்ட் பண்ணாததே பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோவை பயங்கரமாக இன்னும் ட்ரிகர் பண்ணி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. செம மேட்ரு அது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நாசிஸ்டிக் மனோபாவத்தில் இருக்கவங்கலாம் இக்னோர் பண்ணிடணும், கண்டுக்கவே கூடாது இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது. ஏன்னா இப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணுறதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது புரிஞ்சிருச்சு. இதுவரை ரியாக்ட் பண்ணாத கதிரே இப்போ ரியாக்ட் பண்ணுறாருல. ஸோ எல்லாருமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன்று இக்னோர் பண்ணணும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த நாசிசத்தின் தலைவன் ஒருத்தன் தான் இல்லை வரலாற்றில் ஹிட்லர், அவரை பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் கோமாளி கேரக்டர் மாதிரி வச்சு செஞ்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி கோமாளியாக வச்சு செஞ்சு விட்டுணும். இங்கே நம்ம எல்லாம் வெளியே வச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம் கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உள்ளே இருக்கவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு, இப்போ ஏடிகை புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏடிகை மாதிரி கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அந்த மாதிரி செஞ்சு விட்டாங்கன்னா வேற லெவலில் இருக்கும், பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடும் அப்படி உள்ள. அதுக்கப்புறம் பரணி எகிரி குதிச்சதை நம்ம பார்த்தோம், அதாவது காம்பவுண்டை ஏறி குதிச்சதை, இந்த கோமாளியும் ஏறி குதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பெட்டி எடுத்துட்டு கதவை துறங்க பிக் பாஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் எடுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்திலே எது வேணால் நடக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷனை இவங்க பண்ணாங்கன்னா பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்திருக்கிற ரெண்டாவது பிரம பற்றின என் கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் எதாவது சொல்லணுச்சா அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.